ஏன்பா ஏசப்ப, என்னை விட்டு எங்கப்பா போன நீ? கர்த்தராகிய இயேசுவே பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, அதான்ப்பா போயிட்டேன். அடடா, என்ன அழகு, என்ன சாந்தம்! அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, அப்படி ஒரு அன்பான முகம். அது மட்டும் இல்ல, அவர் வாய் திறந்து பேசும்போது எப்பேற்பட்ட கல் நெஞ்சும் கரையும். அப்படிப்பட்ட சத்தியம், அந்த தேவன் தான் மாம்சத்துல மனித ரூபம் எடுத்து வந்திருக்காரு. அட என்னப்பா, என்னையும் கூட்டம் இருக்கலாம்ல? எப்படியோ உன் கவலை மறந்த, அது போதும், வா போவோம். இந்த வீட்டு மேல வாங்கின கடனோட கெடு என்னையோட முடிய போகுது. எந்த நேரத்துல கடன்கார அடிகளோட வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்த போறானோ தெரியல. என்னது மடியில, என்னது மடியிலன்னு கேக்குறேன்ல. என்ன மன்னிச்சிருங்க, மாதவிளக்கு பெண்களுக்கு வர்றது கடவுளோட கட்டளை தாமா, ஆனா அதே தொடர்ந்து அது வியாதிப்பா. அப்பா வியாதியா இருக்கிற பொண்ணு தொடர்றதுல தப்பு இல்லப்பா. எனக்கு நீ சம்சாரமா இருந்துகிட்டு இப்படி கோழத்தனமா முடிவெடுக்கலாமா? முதல்ல இந்த மரணத்தை தூக்கி கீழே போடு. கடங்காரங்க வந்து நம்மளை இந்த வீதியில வச்சு அவமானப்படுத்துக்கு முன்னாடி தன்மானத்தோட நாமளே இந்த வீட்டை விட்டு வெளியேறலாமா? ஒரே ஒரு புடவை இருக்கு, மாத்திக்க. அம்மா, போற வழியில மரியா வீட்டுக்கு போய் பழைய புடவை ஏதாவது இருந்தா வாங்கிட்டு போலாம். அம்மா, வீட்டுக்குள்ள யாரு இல்ல ஜமா சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க போல இருக்கு பாவம் பயந்து போய் போயிட்டாங்க போல இருக்கு நல்லவங்களுக்கு சொல்லாம போறது ஒரு பொண்ணை பெத்துட்டாங்கல்ல சொத்தெல்லாம் இழந்துட்டாங்க வீட்டை பூட்டுங்க சரிங்கயா வீட்டை விட்டு போயிட்டாங்களா ஆமா எங்க போயிருப்பாங்க சரி வா போய் பாப்போம் வீட்டுல வேற தண்ணியே இல்லையா? எதுக்குங்க, எதுக்கு இப்படி பதட்டமா கேக்குறீங்க? உனக்கு சொல்லி புரிய வைக்க நேரம் இல்ல. வீட்டுல மூளை முடுக்கலாம் தேடி பாரு, சாக்கடை தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துட்டு வா. காலையில வெளியில போனா கால் கழுவுற தண்ணி தான் இருக்கு. அதையாவது எடுத்துட்டு வாடி. எதுக்குங்க? இங்க பாரு, பேசிட்டே இருக்காத, போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. போடி. இந்த மந்திரத்துக்கு என்ன ஆச்சு? இந்தாங்க போடி உள்ள. அம்மா, நீங்க அடிக்கடி வந்து போங்கம்மா. உங்க பாதம் பட்டாதான் எங்க வீட்டுக்குன்னா ரொம்ப புண்ணியம்மா.
மரியா இல்லீங்களா? இல்லையம்மா, அவ அவ மாமியா வீட்டுக்கு போயிருக்கா, ஏன் பொண்டாட்டி ஏன் மாமியா வீட்டுக்கு போயிருக்கா. பார்த்தா வாழ்ந்து கட்ட குடும்பம் மாதிரி தெரியுது. திண்ணையில உட்கார வைக்கலன்னா இப்பதான் கழுவி விட்டுட்டேன். ரொம்ப நொந்து போய் வந்திருக்கீங்களோ, கண்ணில் கண்ணீர் வருது, உதட்டில் சிரிப்பு இருக்கு. சிரிக்க ஒரு காலம் இருந்துச்சு, 11 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா சிரிச்சு, இப்ப அழறதுக்கு ஒரு காலம் வந்திருக்கு. 11 வருஷமா அழுதுகிட்டு இருந்தேன், ஆனா இப்போ ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. இந்திராணி, மரியா, இந்திராணி, என்ன தொடாத, நான் தீட்டானவ. உன் சோரத்துன்னு உன் துணிய போட்டு வளர்ந்த விடீனா, என்ன அழகு பார்த்த உன்னா தொடக்கூடாதா? உன் வீட்டு வாசல காலை வைக்க கூடாது, உன்னையே பார்க்க கூடாதுன்னு எங்க அப்பா போட்ட கட்டளைய மீறி ஒண்ணுமே செய்ய முடியாம 11 வருஷமா இந்த அழகு முகத்தை பார்க்க முடியாம போன நன்றி கெட்ட பாவேடினா, என்ன மன்னிச்சிருடி, என்ன மன்னிச்சிரு. மாடி உள்ள சும்மா இருக்க மாட்டேன். வேணாண்டி, என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாம், நான் வரேன். எங்கடி போறேன்? எங்க அப்பா எனக்கு அரண்மனை மாதிரி பெரிய வீடு கட்டி சுத்தீர்னு மரம் செடின்னு நட்டு நான் ஓடி பிடிச்சு விளையாட கட்டினாரு. இப்ப நான் ரொம்ப பெரியவளாயிட்டேன் இல்லையா, எங்க ஓடினாலும் எதிரியாவது முட்டி மோதி தடுக்கி விழுந்துடுற. எங்க அப்பாக்கு கோபம், பாசமுள்ள அப்பா இல்லையா. இந்த சின்ன வீடெல்லாம் வேண்டாமா, உனக்காக படைச்ச கடவுள்கிட்டயே கேட்டு இந்த உலகத்தையே வாங்கி தரேன்னாரு. இப்ப வாங்கி கொடுத்துட்டாரு, இப்போ எங்க வேணாலும் போலாம் இல்லையப்பா. எனங்க அழகு, அப்புறம் பொண்ணு அழ ஆரம்பிச்சிட போற. மரியா, ஏதாவது பழைய துணி இருக்கா? இருந்தா கூட மாத்திக்கணும். உனக்கு எதுக்குமா பழைய துணி? சும்மா இருக்க மாட்டா. ரொம்ப நன்றியா. வரோம். ஆமா இந்திராணி, அழாதடி. மாயை, எல்லாம் மாயை. கருவில் இருந்து முதிர் வயது வரை மனித ஜென்மத்துக்கு நிமிடத்துக்கு நிமிடம் மாயை. ஆனா அந்த நிலவை பாரு, அது அப்படியே இருக்கு. அது இயற்கை, இது செயற்கை. நிலை போங்கிற உறுதியே இல்லை. காத்து எங்கிருந்து வருது, எங்க போய் மறையுதுன்னு யாருக்கும் தெரியாது. அது போலதான் நம்மளோட வாழ்க்கையும் கூட. இப்போ என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. என்னடி ஞானிய போல பேச ஆரம்பிச்சுட்ட? நல்லா வாழ்ந்து கெட்டுட்டோம் இல்லையா, ஞானம் தானா உதிக்குது. வரண்டி, வாங்கப்பா போலாம். ரெது காளும் நீதானா, எஸ்தர் ராணி நீதானா, ஆஸ்திக்கு அழகை சேர்க்கும் அழகு ராணி நீதானா. ரெது காளும் நீதானா, எஸ்தர் ராணி நீதானா, ஆஸ்திக்கு அழகை சேர்க்கும் அழகு ராணி நீதானா. நில்லு, எங்க வர? தீட்டானவளை தொட்டையில இனிமே வீட்டுக்குள்ளே வரக்கூடாது.